குருவாய் வருவாய் அருள்வாய் குகனாகிய முருகப்பெருமானே, ஏல்பி ஜோதிடத்தை வடிவமைத்த என் குருநாதர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா, என் தாய், என் தந்தை, என் குலதெய்வம் குண்டிகான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி தேவி, அனைத்து ஏல்பி ஸ்ரீ குருமார்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சையாளன். ஏல்பி ஜோதிடமும் பயின்று அதனையின் மருத்துவ சிகிச்சையில் வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறேன். இந்த மாதம் 13ஆம் தேதி எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது. ஜாதகர் 27ஆம் தேதி இதயவலி என்று சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டு ஸ்டண்ட் வைக்கப்பட்டு ஐசியூவில் உள்ளார். ஸ்டண்ட் வைத்த பின்னர் அவருடைய நிலைமை இன்னும் மோசமானது, எனவே அவர் வெண்டிலேட்டரில் உள்ளார். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று ஜாதகரின் மனைவி என்னை தொலைபேசியில் அழைத்து கேட்டார். அவருடைய கணவருடைய ஜாதகத்தை ஏஎல்பி மொபைல் ஆப் மூலம் போட்டு பார்த்து கணக்கீடுகள் செய்தேன். அதிலிருந்து தெரிய வந்தது, ஜாதகரின் நடப்பு ஏஎல்பி லக்னம் மிதுனம், அதன் அதிபதி புதன். ஜாதகரின் நடப்பு ஏஎல்பி நட்சத்திரம் திருவாதிரை 2. இங்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் பார்க்க வேண்டியது ஏஎல்பி லக்னத்தில் இருந்து 4வது வீடான கன்னி வீடு. 4வது வீடான கன்னி வீட்டின் அதிபதி புதன் 5வது வீட்டில் சென்று வலுவான நிலையில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல சூழல். ஏஎல்பி ஜோதிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையையும் 2 கேட்டகரிகளாக பிரிக்கிறோம். 1, தீராத பிரச்சனை, அதற்குரிய வீடு 8வது வீடு. 2, தீரக்கூடிய பிரச்சனை, அதற்குரிய வீடு 6வது வீடு. இங்கு முதலில் இந்த இதய பிரச்சனை தீரக்கூடியதா தீராததா என்பதை நாம் பார்த்தல் வேண்டும். இது தீராத பிரச்சனையா என்பதை பார்ப்பதற்காக ஏஎல்பி லக்னமான மிதுன லக்னத்தில் இருந்து 8வது வீடான மகர லக்னத்தை பார்க்கும்போது, மகர லக்னத்தின் அதிபதி சனி பகவான் 9வது வீடான பாக்யஸ்தானத்தில் சென்று அமர்ந்துள்ளார். இது ஒரு நல்ல சூழல், எனவே இந்த பிரச்சனை தீராத பிரச்சனை அல்ல என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்தபடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் பார்க்க வேண்டிய வீடான 6வது வீடு ஏஎல்பி லக்னமான மிதுனத்தில் இருந்து 6வது வீடு விருச்சிக வீடு. விருச்சிக வீட்டின் அதிபதி செவ்வாய் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல சூழல் அல்ல. அதே சமயத்தில் இது 6வது வீடு என்பதால் பிரச்சனை தீர்க்கப்படக்கூடியது என்று நமக்கு இது சுட்டிக்காட்டுகிறது. அடுத்தபடியாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று பார்க்கும்போது, ஜாதகரின் குலதெய்வம் இருக்கக்கூடிய வீடான மிதுனத்துக்கு 5வது வீடு துலாமின் அதிபதி சுக்கர பகவான் 6வது வீட்டில் சென்று மறைந்துள்ளார். இது ஒரு நல்ல சூழல் அல்ல. இது ஜாதகருக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் குறைவாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. பிரச்சனைக்கு தீர்வாக ஏஎல்பி பேசிக் வகுப்பில் சொல்லித்தரப்பட்ட ஒரு மிக மிக எளிய தீர்வை அடுத்த நொடியில் இருந்து செயல்படுத்துமாறு ஜாதகரின் மனைவிக்கு விளக்கி சொன்னேன். பின்னர் 2 தினங்கள் கழித்து 15 அக்டோபர் அன்று அவர் என்னை போனில் அழைத்து, இப்போது நிலைமையில் முன்னேற்றம் உள்ளது, அவர் வெண்டிலேட்டரிலிருந்து வெளியில் வந்துவிட்டார், இருப்பினும் ஐசியூவிலே உள்ளார், இது ஒரு வெண்டிலேட்டரிலிருந்து வெளியில் வந்துவிட்டமையால் அது ஒரு நல்ல சூழல் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார். பின்னர் 2 தினங்கள் கழித்து, அதாவது 17 அக்டோபர் அன்று மீண்டும் என்னை போனில் அழைத்து, அவருடைய கணவர் இப்போது நினைவு திரும்பிவிட்டது, ஐசியூவில் உள்ளார், திரவ உணவுகளை அவர் உட்கொள்ள தொடங்கியுள்ளார், இது ஒரு நல்ல சூழல் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார். ஜாதகரின் மனைவியிடம் நான் அவருக்கு சொன்ன அந்த எளிய தீர்வை தொடர்ந்து செயல்படுத்தி வருமாறு சொன்னேன். அந்த ஜாதகர் குலதெய்வ அனுகிரகத்துடன் விரைவில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. இதுபோன்று நம் வாழ்வில் நான் அனுதினமும் சந்திக்கக்கூடிய சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, எந்த ஒரு பிரச்சனையும் எதனால் வந்தது, எப்போது வந்தது, ஏன் வந்தது, அது எப்போது முடியும், அதனை தீர்ப்பதற்கு நாம் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பது போன்ற விஷயங்களை மிகவும் எளிமையாக ஏஎல்பி ஜோதிடம் சொல்லித்தருகிறது. வீட்டுக்கு ஒருவராவது ஏஎல்பி ஜோதிடத்தை பயிலும் போது அனுதினமும் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெளிவாக உணர்த்தப்படுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதும் நமக்கு உணர்த்தப்படும்.
எனவே ஏஎல்பி ஜோதிடத்தை அனைவரும் கற்கும் வண்ணம் ஏஎல்பி ஜோதிட ஆன்லைன் வகுப்புகள் ஜூம் ஆப் மூலம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகுப்பில் வீட்டுக்கு ஒருவராவது சேர்ந்து பயிலும் போது நம் அனைவரின் இல்லங்களும் வளம் பெறும். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக தாய்மானவர் சொன்னது, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதவே என்று வேறந்துரையின் பராபரமே. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.